தாலிகையாளர்கள் வேணா அப்ப நீ இப்ப கடைசி பட்டன் மேல வாங்க தலைவர் முன்னாடி அனுப்புப்பா ஐயா அனுப்பு பின்னாடி எனக்கு கடைசி கடைசி பட்டன் மேல இந்திய ஜனநாயக புலிகள் இயக்கத்தின் சார்பாக டெமோக்ராட்டிக் டைகர்ஸ் ஆஃப் இந்தியா தேசிய அளவில் தமிழகத்தில் இன்று ஆரம்பிக்கிற இந்த இயக்கத்திற்கு ஆதரவாக எடுத்து இயம்ப வந்திருக்கும் தாளிகையாளர் யாவோர்க்கும் பணிவான வணக்கங்கள். இந்திய திருநாட்டின் குடியரசு தின வாழ்த்துக்கள். த பிளாட்டினம் டே. இது தமிழ் தேசிய புலிகளின் ஆரம்பிக்கப்பட்டது கால அவகாசங்கள் கால ஓட்டத்தில் இன்றைய அரசியல் சூழலின் காரணமாக இந்திய அளவிற்கு இதை எடுத்து செல்கிறோம். டெமோக்ராட்டிக் டைகர்ஸ் ஆஃப் இந்தியா, அதாவது அதிரடி அரசியல் தடாலடி பதவிகள், அனைவருக்குமான ஆட்சி, அனைவருக்குமான அரசியல், ஏழைகளின் இந்திரலோகம், அதுதான் டிடிஐ, டெமோக்ராட்டிக் டைகர்ஸ் ஆஃப் இந்தியா. இது ஏதோ என்னைய கட்சியில் ஒன்றா, இது இருக்காது. எனது வாழ்நாளில் இறுதி மூச்சு உள்ளவரை இதற்காக அரும்பாடுபடுவேன். அரிய பெரிய எளியவர்களை அரசியலில் ஆட்சியில் அமர வைப்போம், அதுதான் எங்கள் தாரக மந்திரம். இப்போது லாயர் பேசுவார்கள். அதாவது அனைத்து மக்களும் கல்வியும் அரசியலிலும் பங்கெடுக்க வேண்டும் என்பதற்காகவே நம் தலைவர் இந்த கட்சியை ஆரம்பித்திருக்கின்றார். அரசியல் தெரிந்தால் மட்டுமே அதிகாரம் ஏழைகள் கையில் கிடைக்கும் என்ற உன்னதமான நோக்கத்துடன் கல்வியும் அரசியலும் இரண்டு கண்கள், கல்வியும் அரசியலும் இரண்டு கண்கள் என்ற தத்துவத்தை இந்தியா முழுவதும் கொண்டு செல்வதற்காகவே இந்த டெமோக்ராட்டிக் டைகர்ஸ் ஆஃப் இந்தியா ஆரம்பித்திருக்கின்றோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அவ்வளவு அதிகம் பேச விரும்பலை, நீங்க கேட்கலாம். ஒரு நிமிடம், எப்படியும் பிரேக் பண்ணுவோம். இன்று இசைஞானி இளையராஜா அவர்களின் அருந்தவப்பு புதல்வி பவதாரணி அவர்கள் நேற்றைய தினம் இயற்கை எழுதிவிட்டார்கள். அதற்காக 2 நிமிடம் மௌன அஞ்சலி. நன்றி. இசை அரசி பவதாரணிய இறைவன் சொர்க்கத்தில் உங்க செய்வானாக. சரி, அப்பா யாருப்பா வண்டி, அந்த வண்டி எடுத்துருங்க, வேகமா போங்க. உங்க வண்டியா? நீங்க எப்ப பார்த்தாலும் தடாலடிதான் வேலை பண்ணுவீங்களா? நாமக்கல்ல இருந்து வண்டி விட்டு வந்தீங்களே, அவங்களும் குடியேற்ற வேணாம். வாருங்கள் ஐயா, நாங்கள் அன்னைக்கு மாதிரி குண்டக்க முண்டக்கான்னு கேட்காம. ஆமா, திரிசா நயன்தாரை பத்தி எல்லாம் கேட்காதீங்க. தயவு செஞ்சு அத சூட்சமா எல்லாத்தையும் உங்களுக்கு குறிப்பா சொல்லிட்டோம். இராணுவ பலத்தோட வேங்கை புள்ளியோட பாய்ச்சல்ல பாயும் எளியவர்களுக்கான அரசியல் நான் தெளிவா சொல்லிட்டேன். அதிரடி அரசியல் தடாலடி பதவிகள், எல்லாருக்கும் பதவி வேணும். ஒருத்தங்களே ருசிச்சுக்கிட்டு இருக்கிறத அனுமதிக்க முடியாது. நாங்கள் இரவு பகலாக பல மாதங்களாக ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இப்போ அதற்கான தளம் வந்துருச்சு, சரிங்களா?
முதல்ல எல்லாருக்கும் அதிகாரத்தில் அமர வைக்கணுங்கிற நோக்கத்தில் த காஸ்ட் சென்சஸ் அன்னைக்கு சொன்னேன், அது இந்தியா முழுமைக்கும் உடனடியாக நடத்தப்படணும்.